நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தனியார் பள்ளி 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் ஒருவர் கத்தியால் சரமாரியாக குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து செய்தியாளர் ஆனந்த்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஆனந்த்குமார், இந்த கத்தியால் குத்திய நபர் யாரு, என்ன காரணத்தினால இந்த குற்ற செயல் அவர் ஈடுபட்டாரு, முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜா. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் வந்து இன்று காலை பிளஸ் டூ படிக்கும் பிரியா என்ற மாணவி வழக்கம் போல் இன்று வந்து பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த ஆசிக் என்ற மாணவன் மாணவியை கத்தியால் குத்தியதில் மாணவி படுகாயம் அடைந்த நிலையில் குன்னூர் லாலி அரசு மருத்துவமனையில் அதிகப்பட்டுள்ளார். அதாவது குன்னூர் நகரம் வந்து எப்போதுமே மக்கள் நெருக்கமாக உள்ள பகுதியாகும். இந்த மக்கள் நெருக்கமான பகுதியில் தான் இந்த தனியார் பள்ளியில் அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் வந்து பிளஸ் டூ படிக்கும் மாணவி பிரியா என்பவர் வழக்கம் போல் இன்று பள்ளிக்கு சென்று வந்துள்ளார். அப்பொழுது அதே பகுதியை சேர்ந்த ஆசிக் என்ற மாணவன் கடந்த சில மாதங்களாக ஒருதலை பட்சமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு பல முறை அந்த மாணவி பிரியாவிடம் வந்து காதலை சொல்லியிருக்கிறார். அவர் அதை ஏற்க மறுக்கவே இன்று வந்து வழக்கம் போல் பள்ளிக்கு வரும்போது அந்த மாணவியிடம் போய் பேச்சு கொடுத்துள்ளார். இந்த பேச்சு நடத்தி கொண்டிருக்கும் போது இரண்டு பேருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு உள்ளது. அப்பொழுது அங்கிருந்தவர்கள் இருவரையும் சமரசம் பண்ணி அனுப்பி வைக்கிறதுக்காக பொதுமக்கள் வந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து ஆசிக் வந்து ஒரு கட்டத்துல வந்து கோபம் அடைஞ்சு தான் மறித்து வந்திருந்த கத்தியை எடுத்து மாணவியின் கழுத்து மற்றும் நெஞ்சு பகுதியில் மூன்று இடத்தில் வந்து பலமாக குத்தியுள்ளார். இந்த இதனால் அலரசம் கேட்ட உடனேயே அக்கம் பக்கத்தினர் வந்து மாணவியை மீட்டு பொதுமக்கள் உடனடியாக குன்னூர் அரசு லாலி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்பொழுது தப்பி ஓடும்போது ஆசிக் என்ற அந்த மாணவனை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த மக்கள் நெருக்கமான இந்த பகுதியில் வந்து காலையில இந்த கத்திக்குத்து சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தற்போது அந்த அரசு மருத்துவமனையில வந்து பெண்கள் அந்த மாணவியனோட உறவினர்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க. இதனால வந்து அந்த மருத்துவமனை பகுதியும் கொஞ்சம் பரபரப்பா காணப்படுகிறது. இந்த தப்பியோடைய ஆசிக்கை வந்து பிடிச்ச உடனே அவரை வந்து உடனடியாக குன்னூர் காவல்துறையினருக்கு வந்து ஒப்படைச்சிருக்காங்க பொதுமக்கள். இப்பொழுது அந்த ஆசிக் என்ற மாணவனை வந்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி உள்ளது. மேலும் தற்போது வந்து இந்த விடியா அரசு அதாவது திமுக அரசுல வந்து அந்த தொடர்ந்து வந்து இந்த பள்ளி மாணவர்கள் கத்தி குத்து மற்றும் சண்டையில் ஈடுபட்டு வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது ராஜா.